Hello friends, I'm Saranya. இன்னைக்கு நாம் பார்க்க போது 8th standard maths chapter 3 graph exercise 3.9. First நம்ம லீனியர் ஈக்குவேஷன் பார்க்க போறோம். So லீனியர் ஈக்குவேஷன் என்னன்னா y equal to ax plus b இந்த கண்டிஷன்ல தான் இருக்கும். அதே மாதிரி a வந்து not equal to 0 ஆ இருக்கணும். That means ஒரு ஈக்குவேஷன் எக்ஸ்பிரஷன் வரும்போது y equal to னு இருக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம எதுல ஸ்டார்ட் ஆகணும்? x ல தான் ஸ்டார்ட் ஆகும். So அப்படிதான் நம்ம கண்டுபிடிப்போம். ஒரு x டேர்மும் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மும் இருக்கும். கிளியர்? நெக்ஸ்ட், நம்ம சில கிராஃப் நம்ம ட்ரா பண்ணும்போது அந்த லைன் வந்து எந்த இதில் பாஸ் ஆகும்னு நம்ம பாஸ் ஆகுதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி கண்டிஷன் வரும்போது y ஈக்குவல் டு பிஎக்ஸ். ஸோ இந்த கண்டிஷனில் வந்தாலே அந்த லைன் எதில் தான் பாஸ் ஆகும்? அந்த லைன் வந்து 0, 0 ஆரிஜின் வழியாக தான் பாஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் வந்தால் அந்த லைன் வந்து எதில் தான் கண்டிப்பாக பாஸ் ஆகும்? 0, 0 தான் பாஸ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம இங்கே பார்க்க போகிறது எக்ஸசைஸ் லீனியர் கிராஃப். லீனியர் கிராஃப் இந்த ஃபார்மில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நார்மல் கிராஃப் பாருங்களேன். இதனை எடுப்போம். ஃபர்ஸ்ட் குவாட்ரன், செகண்ட் குவாட்ரன், தேர்ட் குவாட்ரன், ஃபோர் குவாட்ரன். ஸோ சென்டராக வச்சு இதை பிரித்து குவாட்ரன்ஸை பண்ணியிருப்போம். பட் லீனியர் கிராஃப்ன்றது ஒரு கார்னரை அந்த லைனை என்ன பண்ணி மூவ் பண்ணி எடுத்திருக்கோம். தட் மீன்ஸ் இந்த ஃபார்மேட்டில் எடுத்திருக்கோம். இன்சைட் வேல்யூஸ் எல்லாம் எதுவும் எழுத போகிறதில்ல. பாசிட்டிவ் சைட்ஸ் வேல்யூஸ் மட்டும் வச்சு தான் நம்ம லீனியர் கிராஃப் போட போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பார்க்கலாம். y ஈக்குவல் டு px, வார் p இஸ் பிலாங்ஸ் டு z, ஆல்வேஸ் பாசஸ் த்ரூ த டேஷ் ஆர் டேஷ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கோம்? ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் படி நம்மளுக்கு எங்கே தான் பாஸ் ஆகும் லைன்? ஆரிஜினில் தான் பாஸ் ஆகும். 0, 0ன்றது ஆரிஜின். ஸோ கம்பல்சரியாக இந்த ஃபார்ம் படி நம்மளுக்கு எங்கே தான் பாஸ் ஆகும்? ஆரிஜின். அதோட வேல்யூ 1, 0, 0ன்னு எழுதலாம், இல்லை ஆரிஜின்னு ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். கிளியர்? இப்போ செகண்ட் ஒன், த இன்டர்செக்டிங் பாயிண்ட் ஆஃப் த லைன் எக்ஸ் இஸ் இக்குவல் டு 4, ஒய் இஸ் இக்குவல் டு -4 டு டேஷ்ன்றாங்க. ஸோ இன்டர்செக்டிங் பாயிண்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்க்குன்னு வந்து என்ன பண்ணும்? அந்த வேல்யூஸ் நம்ம அப்ளை பண்ணால் எக்ஸ் பார்ட்டில் நம்மளுக்கு என்ன வரும்? 4 வரும். ஒய் பார்ட்டில் -4 வரும். ஸோ இதுதான் இன்டர்செக்டிங் பாயிண்ட்டு. அந்த லைனுக்கோட இன்டர்செக்டிங் பாயிண்ட் இதுதான் வரும். கிளியர்? நெக்ஸ்ட், த ஸ்கேல் ஃபார் த கிவன் கிராஃப் ஆன்னு சொல்கிறாங்க. ஸ்கேல் என்ன எழுதும்? எக்ஸ் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் இஸ்கோல் டேஷ் யூனிட், ஒய் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் இஸ்கோல் டேஷ் யூனிட். இதுதான் கான்செப்ட். ஸோ இங்கே பாருங்களேன், இதுதான் டயக்ராம். இந்த டயக்ராம் தான் புக்கில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு தான் நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லும்? இந்த ஒரு பாக்ஸ்ன்றது ஒரு யூனிட், ஒரு சாரி 1 சென்டிமீட்டர். ஸோ எல்லா பாக்ஸும் நம்மளுக்கு என்ன சென்டிமீட்டர் தான்? 1, 1 சென்டிமீட்டர் தான் வரும். இங்கே யூனிட்ஸ் கேட்குறாங்க. யூனிட்ஸ்ன்றது நம்ம இங்கே நம்ம போடுற எக்ஸோட வேல்யூஸும் ஒய்யோட வேல்யூஸ் தான். இங்கே எக்ஸுக்கு என்ன போடுறோமோ அதே தான் இந்த பக்கமும் போடணும். ஒய்க்கு இங்கே என்ன போடுறோமோ அதே தான் நம்ம இங்கேயும் போடணும். ஸோ இங்கே ஒரு வேல்யூ எக்ஸ்க்கோ இங்கே ஒரு வேல்யூஸ் எக்ஸோ போடக்கூடாது. ஒய்க்கு இங்கே ஒரு வேல்யூவோ இதுவோ ஒன்றும் போடக்கூடாது. ஸோ இங்கே எக்ஸுக்கு எவ்வளோ யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க? 3, 6, 9. 3, 3 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஒய்க்கு பாருங்க 25, 50, 75. ஸோ எவ்வளோ யூனிட்ஸ் வந்து வருது, இன்க்ரீஸ் ஆகுது? 25 யூனிட்ஸ். ஸோ எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 3, 3 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஒய்க்கு பார்த்தீங்கன்னா 25 யூனிட்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எக்ஸ் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ், ஒய் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 25 யூனிட்ஸ். கிளியர்? இப்போ செகண்ட் ரோமன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்கலாமா? செகண்ட் ரோமன் சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. த பாயிண்ட்ஸ் 1, 1, 2, 2, 3, 3 லை ஆன் த சேம் ஸ்ட்ரெயிட் லைன் சொல்கிறாங்க. ஆமாம், எப்படி நம்ம ஸ்ட்ரெயிட்னு சொல்கிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம ரஃப்பாக வரைஞ்சிக்கலாம். நம்ம ஃபேட் டயக்ராம் தான் பண்ணணும் அவசியம் இல்லை. ரஃப்லே பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே வந்து 1, 2, 3 இப்படி தான் இங்கே வரும். இங்கே ஆக்சஸில் என்ன வரும்? 1, 2, 3 இந்த ஆக்சஸ் தான் வரும். இதுக்கெலாம் நீங்கள் ஃபேராக பண்ணணும் அவசியம் இல்லை. 1, 1 எங்கே மீட் ஆகும்? இங்கே மீட் ஆகும். இங்கே 1, இங்கே 1 மீட் ஆகும். 2, 2னா இங்கே 2, இதுக்கு ஸ்ட்ரெயிட் 2 இங்கே மீட் ஆகும். 3, 3னா இதுக்கு ஸ்ட்ரெயிட்டு, இங்கே ஸ்ட்ரெயிட் அப்படியே 3, 3 ஸ்ட்ரெயிட் ஆகும். ஸோ இப்போ இதில் நம்ம லைன் ட்ரா பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரும். கிராஃபில் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு என்ன வேல்யூ என்ன தான் வரும்? ஸ்ட்ரெயிட்டாக தான் வரும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக நம்ம என்ன எழுதுவோம்? ட்ரூ. கிளியர்? டவுட் ஆனால் நீங்கள் கிராஃபில் கூட ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் ஒன், ஒய் ஈக்குவல் டு -9x இஸ் நாட் பாசஸ் த்ரூ த ஸ்ட்ரெயிட் லைன், சாரி நாட் ப்ராசஸ் த்ரூ த ஆரிஜின் சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் படி ஒய் ஈக்குவல் டு பிஎக்ஸ் பார்த்துருக்கோம்ல. ஸோ இந்த கண்டிஷன் வந்தாலே அது கம்பல்சரி எதில் தான் பாஸ் ஆகுது? ஆரிஜினில் தான் பாஸ் ஆகுது அந்த லைன்னு. பட் இங்கே நாட் ப்ராசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ராங்கு. ஸோ அதனால் ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். கிளியர்? தேங்க்யூ.